கொள்கை மற்றும் சாதனை விளக்க கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கவிஞர் மு நாகராஜன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற கிரி அவர்களே, சிவலிங்கம் அவர்களே, சக்திவேல் அவர்களே, கஸ்தூரி ரங்கன் அவர்களே, ஆர் ஆர் சாரியார் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, மாவட்ட தலைவர் திரு கே தனஞ்சயன் அவர்களே, தென்சென்னை மாவட்ட தலைவர் டால்பின் ஸ்ரீதர் அவர்களே, கோட்டை இணை பொறுப்பாளர் ஜெய்சங்கர் அவர்களே, வெங்கட்ரமணி அவர்களே, ஏழுமலை அவர்களே, ஹரிபாபு அவர்களே, எனக்கு முன்பாக இங்கு மிக சிறப்பாக உரையாற்றி கொண்டிருந்த பிரச்சார அணியினுடைய மாநில தலைவர் குமரி கிருஷ்ணன் அவர்களே, மேடையிலே இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடிகளே, என்னுடைய ஊனோடும் உயிரோடும் கலந்துவிட்ட எனதருமை பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த மத்திய சென்னை மாவட்டத்தில் எல்லா சட்டமன்ற தொகுதிகளிலும் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ராஜா போகாத மண்டலே இல்லைங்களாம். ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஆயிரம் விளக்கு தொகுதியிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியிலே வளர்ச்சி நாயகன் நரேந்திர மோடி அரசினுடைய சாதனைகள் அளப்பரியது. ஆனால் நம்முடைய சாதனைகள் சிலருக்கு வேதனைகளாக இருக்கலாம். அதுலேயும் இந்த கனவு காண்பவர்கள் நிறைய பேர். இப் ட்ரீம்ஸ் ஆர் ஹார்சஸ், பெகர்ஸ் குட் பி ரைடர்ஸ். கனவுகள் குதிரையானால் பிச்சைக்காரர்கள் சவாரி செய்வார்கள்னு வெள்ளக்காரன் சொன்னாங்க. எச்சி ராஜா இல்லை, உடனே வரம்பு மீறி ராஜா பேசுகிறானான்னு யாராவது, நீங்கள் இது ஸ்டாலினை பற்றி தான் சொல்லிட்டீங்களோ அப்படின்னு எல்லாம் கேட்டுறக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன் நான். ஏனென்றால் நேற்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் ஒரு உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டார். திமுகவை யாரும் தொட முடியாதுன்னு சொல்லி, பெரிய வியாதி இருந்தால் தொட்டு பார்ப்பானா யாராவது? அதனால தான் ஆர்கே நகர் மக்களே தொடவில்லையோ? இது கேட்டால் ஊடகத்தில் என்னவோ நோட்டாங்கிறான், கிட்டாங்கிறான், பீட்டாங்கிறான். நான் கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை விட பிஜேபிக்கு 150 ஓட்டு கூடத்தான். ஏன்னா 17 கட்சி சேர்ந்து 23,000 ஓட்டுன்னா ஒரு ஒரு கட்சிக்கும் 1,300 ஓட்டு தானே. திமுகவோட ஆவரேஜ் ஓட்டு எவ்வளவு? திமுக, காங்கிரஸ், மதிமுக, திருமாவளவன் எல்லாருமா சேர்ந்து 23,000 இல்லையா? நம்ம மட்டும் சுத்தம் ஸ்வயம் பிரகாசம், பிஜேபிக்கு ஓட்டு தனி, அதை விடுங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இனிமேல் வரலாற்று புத்தகத்தில் இப்படி ஒரு கட்சி இருந்தது என்று தான் குழந்தைகள் படிப்பார்கள் என்பதில் எனக்கு இருவேறு கருத்து கிடையாது. அருமை சகோதரி கனிமொழி அவர்கள், பாவம், இந்த நீங்கள் எப்போவுமே இந்த ப்ரைடு கோஸ் பிஃபோர் எ ஃபால்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அழிவுக்கு முன்னால் அகம்பாவம் போகுமா? அது நேற்று திருச்சியில் போயிருக்கு. யாரை வேணாலும் கை வைக்கலாம், என் அப்போ ஏழுமலையான போய் தொடலாமா? நீங்கள் பார்ப்பீர்களானால் வெங்கடாஜலபதிக்கு பேரே ஏழுமலையான். ஏன்? அவன் ஏழு குண்டலவாடு, ஏழு மலைகளுக்கு நாயகன். ஆனால் ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டின்னு போச்சா? நாளைக்கு இதுதான் பிரச்சனையாகுமோ? நீ சாம்பல்னு ஏன் சொன்னேன்? ஒய்எஸ்ஆர் ரெட்டின்னு தானே சொல்கிறாங்க. ராஜா ஏன் இப்படி இந்த விஜய், ஜோசப் விஜய்னு சொன்னது மாதிரி நீ ஒய்எஸ்ஆர் ரெட்டிங்கிறத ஒய் சாம்பல் ராஜசேகர் ரெட்டின்னு முழு பேரை ஏன் சொன்னேன்னு. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி அப்படியெல்லாம் கேட்க மாட்டார். அப்பம் பேர் அதுதானே, அப்பம் பேரை மாத்தியா சொல்லுவான் ஜெகன்மோகன் ரெட்டி? சொல்ல மாட்டான். அந்த ஒய்எஸ்ஆர் ரெட்டி, சாம்பல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னாரு? ஏழுமலையானுக்கு ஒரு மலை தான் சொந்தம், மீதி 6 மலை இயேசுநாதருக்கு சொந்தம் சொன்னானா இல்லையா? அங்கு கிறிஸ்தவ மதமாற்ற பேச்சுக்கள், சிலுவைகள் கொண்டு போனார்கள்.
ஆனால் திருப்பதியில் கொண்டு போக முடியாது. அது அறிவிக்கப்பட்ட புனிதத்தலம். அங்கு சிகரெட்டு போக முடியாது, மது போக முடியாது, புலால் போக முடியாது, வேற்று மதங்கள் போக முடியாது. ஆனால் ராஜசேகர ரெட்டி என்ன பண்ணாப்புல, திருப்பதி ஏழுமலையானுக்கு இனிமே அவன் ஏழுமலையான் இல்லை ஒருமலையான், மீதி ஆறு மலை ஏசப்பாக்கு சொந்தம்னு சொன்ன. என்ன ஆச்சு, அந்த ஏழு மலையில ஒரு மலையிலேயே அடிபட்டு சுரண்டித்தான் எடுக்க வேண்டியிருந்தது. போன இந்த வடிவேல் ஒரு படத்தை போட்டு ஒருத்தன் மிதிச்சு போடுவான், இனி இந்த பயலை சுரண்டித்தாண்டா எடுக்கணும். அது மாதிரியா சாம்யல் ராஜசேகர் ரெட்டியோட பாடிய சுரண்டித்தான் எடுத்தாங்க. அந்த ஏழு மலையான்ட்ட விளையாடாதேன்னு ஒரு வாரம் முன்னாடி தான் நம்ம நாயுடு காரு செப்பினார். சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னாரு, அப்பா சாம்யல் ராஜசேகரா எங்க அப்பன்ட்ட விளையாடாத, விளையாடுனா வீணா போடுதான். இப்ப நேத்து அருமை சகோதரி கனிமொழி அவர்கள் ஏழுமலையானுக்கு உண்டியல் பெருசா இருக்கு. பாருங்க, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற திருக்கோயில் எல்லாம் இந்த பயலுவை மொட்டையடிச்சு விட்டானுவோ, காலி பண்ணி விட்டானுவோ, கோவிலே காணும்னு நான் ஊர் ஊரா போய்கிட்டு இருக்கேன். இந்த உண்டியலை பார்த்துட்டு இப்ப எங்க கண்ணு போயிருக்கு, ஏழுமலையானோட பெரிய உண்டியல். இங்க பூட்டு போட்டு வச்சிருக்கிற உண்டியலே இவன் வந்து பூட்டை உடச்சு எடுத்துடுறானுவ. அது பூட்டு இல்லாம இருக்கு, துணியில கட்டி தொங்க விட்டுருக்கு உண்டியல். அது இரும்பு வச்சு பூட்டியா வச்சிருக்கோம் ஏழுமலையானுக்கு. இல்ல அங்க ஏன் காவலாளி இருக்காங்கன்னு, தப்பி தவறி உங்க அண்ணனோட நீ போயிட்டேன்னா என்ன பண்றது, அதனாலதான் வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்மள சொல்றோம், அந்த நாக்குல போய் ஆண்டவன் உட்கார்ந்து சொல்றான். ஏற்கனவே உங்க பெரிய அண்ணன் சொன்னார், என்னுடைய அருமை நண்பர் அழகிரி அவர்கள் அஞ்சா நெஞ்சன் இல்லையா, அதனால துணிச்சலா சொன்னார், தம்பி ஸ்டாலின் செயலு உன் பக்கத்துல இந்த கருப்பு சட்டக்காரன் இருக்கிற வர நீ காணாப்படுவ, கொஞ்சம் சூதனமா இருந்துக்க சொன்னாரா இல்லையா. இந்த கருப்பு சட்டக்காரன்னால யாரு, நீங்கள் எங்கள் ஊரில் சின்னமுத்து மாரியம்மன் கோவில்னு ஒன்று இருக்கு. நீங்கள் பொதுவாக நம்ம கிராமங்களில் இருக்கிற கோவில்கள்லாம் வாழ்ந்தவர்களுக்காக கட்டினது தான். அந்த கோவில் ஏழு வயசு கன்னி பெண் அம்மை போட்டி குளிர்ந்து போனதுனால அந்த பொண்ணோட சமாதியில் மாரியம்மன் கட்டி எல்லாரும் கும்பிட்டு வர்றோம். அப்போ திமுக காரன் ஒருத்தன் நான் வந்து அரங்காவலரா தக்காரா போடணும் என்ன அப்படின்னு எங்கிட்ட வந்தார். அப்போ எங்கள் அக்கா சீஃப் மினிஸ்டர், அவன் வந்து அண்ணே நீங்கள் சொன்னீங்கன்னா அம்மா என்னை அரங்காவலரா நியமிச்சிடும், அதனால் என்னை கொஞ்சம் நீங்கள் போட சொன்ன. நான் கேட்டேன், ஏண்டா நீ என்ன கோயிலே இல்லைன்னு சொல்கிற, சாமி இல்லைங்கிற, அரங்காவலரா ஏண்டா போனோம்னு கேட்குறேன்னு. அண்ணே நாங்கள் எப்போவுமே சொன்ன சொல்லு மீற மாட்டோம், நாங்கள் சாமி இல்லைன்னு சொன்னதெல்லாம் சரிதான், நாங்கள் என்றைக்காவது உண்டியல் இல்லைன்னு சொல்லியிருக்கோமா, அதனால் உண்டியலோடு நின்றுக்கிறேன்னு கொஞ்சம் அம்மாட்ட சொல்லி என்ன அரங்காவலரா போட சொல்லுங்கன்னு. இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்துடுவானுங்க உண்டியல் கிட்டன்னு சொல்லித்தான் போலீஸு போட்டிருக்கு. இப்போ என்ன ஆச்சு, அதுக்கே செக்யூரிட்டின்னா கதவுகளை உள்ள வச்சு பூட்டி வெளியில் செக்யூரிட்டி போடுறது டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்துடாமல் இருக்கணுமேனு இப்போ இனிமே ராஜாத்தியம்மா கோவில் கோவிலா போகிற நிர்பந்தத்தை சகோதரி கனிமொழி கொண்டு வந்துட்டாப்ட. நாக்கில் சனி இப்படித்தான் கருணாநிதி கேட்டார். இன்னைக்கு பார்த்தா அவருக்கு சாப்பாடு இங்க ஓட்ட போட்டு அதுக்குள்ள போய்க்கணும். பேசலாமா ஆண்டவனை பத்தி, என்னவெல்லாம் பேசினார் இதுவாவது. ஆமா, அது பகவான் இன்னும் எத்தனை வருஷம் பேசாம வச்சு வச்சிருப்பானோ அதுவும் தெரியலையே. எல்லாம் பகவத் சங்கல்பம், நம்ம என்ன பண்றது. அதை பார்த்தா யாரோ வேற ஒருத்தர் கவி பேரரசா, பேர் என்ன டைமண்ட் பேர்ல் அப்படிங்கிற நம்மாள் வைரமுத்துவான், அவரை பார்த்தாலே செக்கச்சவேர்னு கண்ணு ரெண்டும் பிரிஞ்சு இருக்கிறத பார்த்தா இவர் என்ன கவிஞர், நீங்க பின்னாடி இருந்து கஞ்சா கவிஞர் எல்லாம் சொல்லப்படாது.
அவர் சொல்றாரு, ஆண்டாள் பெரியார் வாழ்க்கை பிறக்கவில்லை. வைரமுத்து அவ ஆத்தா பெற்றது 7வது நூற்றாண்டு தான். ஆண்டாளோட அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தது யாரு? வைரமுத்துவுக்கு ஆத்தாளா? என்ன வாக்கொழுப்பு! அதுல என்னென்னலாம் பேசியிருக்காரு! இந்த இந்து மதத்தை இழிவாக பேசிய வைரமுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என நான் இந்த கூட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்றால் இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். மானங்கெட்ட கூட்டம் இந்த தமிழ்நாட்டில் இதே மாதிரியாக விபச்சாரிகளுக்கெல்லாம் தமிழ் என்கின்ற முகவரியை வைத்துக் கொண்டு இந்துக்களை, இந்து கடவுளர்களை அசிங்கப்படுத்துகின்ற, ஏளனப்படுத்துகின்ற ஒரு பேச்சு தைரியம் எவன்டா கொடுத்தது? நம்ம தான் கொடுத்ததுங்கிறனா. இந்த மாதிரியாக முகமது நபியை பத்தி, முகமது நபியின் மனைவிகள் 9 பேரை பத்தி எவனாவது பேசியிருந்தா இத்தனை நேரம் இந்த வைரமுத்துவோட தலை கீழே உருண்டிருக்குமா இல்லையா? நாம மனங்கிட்டு போயிருக்கிறனால ஒரு வெட்டி போய் வைரமுத்து பேசி விட்டாங்கிறேனா? அயோக்கியம். நீ எப்படி என் ஆண்டாள் தாயை பத்தி பேசுவ? மானங்கட்டவனே மன்னிப்பு கேள், மானங்கட்டவனே மன்னிப்பு கேள். நல்ல குடும்பத்தில் நீ பிறந்திருந்தா இப்படி பேசியிருப்பியா? மானங்கட்டவனே. பொண்டாட்டிய கவிதை எழுத சொல்லி அந்த கவிதை வியாபாரம் பண்ணின ஒரு மானங்கட்ட நபர் இல்ல நீ? வெட்கங்கட்டவனே. என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோட மாத்திரம் அல்ல, இந்த மானங்கட்ட வைரமுத்து, இந்த வைரமுத்து போன்ற பெருவியாதி வந்தோம். இந்த மாதிரி இருக்கிற அயோக்கியம் பக்கத்தில் உட்கார்ந்தா கூட தப்பாப்போம், அவ்வளவு கேடு கட்டமா. ஆண்டாள் தாயாரை பத்தி என்னென்ன பேசியிருக்க நீ? பெரியாழ்வாருக்கு பிறக்கல, எங்கேந்தோ எடுத்துன்னு வந்தார், அதனால தேவதாசி அணிந்து விட்டாங்க. ஏய், சூடி கொடுத்த சுடர் கொடி அவள். 12 ஆழ்வார்களிலே ஒரு ஆழ்வார் ஆண்டாள். எங்கள் நாயன்மார்களை ஆண்டாள் ஆழ்வார்களை அசிங்கப்படுத்தி பேச நீ யாருன்னு கேட்கிறேன்? என் ஆண்டாள் தாயாரை தேவதாசின்னு யார் பேசியிருப்பான்? அப்படிப்பட்ட தாசிக்கு பிறந்தவன் தான் ஆண்டாள் பேசியிருப்பான். தாசிக்கு பிறந்தவன் என்ன கொழுப்பு உனக்கு? எவனாவது மேடை போட்டு கொடுத்தா பேசுவியா நீ? நான் சொல்றேன் இந்து இளைஞர்களே, நாம நாமம் போட்டு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது, வைகுண்ட ஏகாதசிக்கு பெருமாள் கோயிலுக்கு போனா பத்தாது. இந்த வைரமுத்து போன்ற ஈன பிறவிகள், தாசி மகன்கள் இனிமேல் இந்த மாதிரி பேச துணிய கூடாது. வாருங்கள் வீதிக்குன்னு கேட்கிறேன் நான், வாருங்கள் வீதிக்கு. யார் இவன்? யார் இவன்? என் ஆண்டாளை பார்த்து தேவதாசிங்கிற நீ. அதோடு மட்டுமல்ல, இந்த மானங்கட்டவன் 7வது 8வது நூற்றாண்டை பத்தி பேசுகிறானா? பௌத்த சமண மதத்திற்கு இந்துக்கு வேறு யாரும் இந்துக்கள் மாறிவிடக் கூடாதுங்கிறதுக்காக இரவு தோறும் கதவை திறந்து வைத்து பெண்கள் மதம் மாறத தடுத்தான்னு பேசியிருக்கான் இந்த மானங்கட்ட பயன். இவனை வீதியில நடமாட விடலாமா? நீ எல்லாம் கவிப்பேர் அரசாடா? வெட்டங்கட்ட பயலே. என் ஆண்டாளை பற்றி பேசிவிட்டாய், நீ இந்து மதத்தை பற்றி பேசிவிட்டாய். நாத்திக மதங்கள் 2400 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய சில காலங்களிலே தோற்று போய்விட்டன. வெளிநாட்டில் வேணா இருக்கலாம், பாரத தேசத்தில் கிடையாது. இஸ்லாமிய பயங்கரவாதிகளை வைத்துக் கொண்டு 1998 கோயம்புத்தூர்ல பாரத பிறந்தவர் லால் கிருஷ்ண அத்வானி அவர்கள் வருகின்ற சமயத்தில், 98 பிப்ரவரி 14ஆம் தேதி 13 இடங்களில் குண்டு வைத்து 60 பேரை கொலை செய்த இஸ்லாமிய பயங்கரவாத கூட்டத்தை பின்னணியிலே வைத்துக் கொண்டு இந்த திருமாவளவன் என்கின்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகளுடைய கைகூலி, அவர்கள் கொடுத்த காசுக்காக வடிவேல் சொல்ற மாதிரி வாங்கின காசுக்கு மேல கூவுறான். என்ன சொன்னார் திருமாவளவன்? தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா சிவன் கோவில்களும், எல்லா பெருமாள் கோவில்களும் புத்த விகாரங்களை இடித்து கட்டியதுன்னு இங்க வாங்குறேன் நான் திருமாவளவனை. இங்க திருவல்லிக்கண்ணில இருக்கிற பார்த்தசாரதி கோயில் எந்த புத்த விகாராடா இருந்தது? எந்த புத்த விகாரா? என் காமாட்சியம்மனுடைய காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சியம்மன் கோயில் புத்த விகாரமா இருந்ததா?
அரங்கநாதன் படுத்துறங்குகின்ற ஸ்ரீரங்கத்தில் புத்தவிகாரா இருந்ததா? 4000 ஆண்டுக்கு முந்தைய கோவில், பௌத்தம் ஜெயினம் பிறப்பதற்கு முன்பாக இருந்த கோவில். எல்லா பயலுக்கும் கோவில் மேல இப்ப கண்ணு. கடந்த 3 மாதமாக தமிழகம் கோயில் கோயிலா போகும் பொழுது வயிறு எரிது. எவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய கோவில்களை இந்த தேச துரோகிகள், வெள்ளக்காரன், கைகூலிகள். கால்டுவெல்லுக்கு பிறந்த கால்டுவெல் புத்திரம், இவனெல்லாம் இந்தியனுக்கு இந்திய தாய்க்கு பிறந்தவனா? கால்டுவெல்லுக்கு பிறந்தவர்கள் ஆங்கிலேய புத்திரர்கள். ஆதாரம் இல்லாமல் ராஜா பேச மாட்டான். 1944 சேலத்தில் திராவிடர் கழகம் ஆனார். தலைமை ஈவேரா சி என் அண்ணாதுரை தீர்மானத்தை முன்மொழிந்து பேசுகிறார். அந்த தீர்மானத்திலே வெள்ளையன் வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார். காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறார். இவருக்கு வைத்தியம் பார்க்க கூட இங்கிலாந்து தேசத்தில் இருந்துதான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும். வெள்ளையன் வெளியேறிவிட்டால் விஞ்ஞானம் வெளியேறிவிடும். கார் ஓடாது, பஸ் ஓடாது, தபால் தந்தி இருக்காது, நம்மால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது. மானங்கட்ட வேலை அணு உண்டே தயார் பண்ணி காட்டினார் அடல் பிஹாரி வாஜ்பாய். இவன் சொல்றான் குண்டூசி தயாரிக்க முடியாது. அவருக்கு பேர் பேரறிஞர். வழக்கு மாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சலோன்னு பேரு. யார் தலைவன்? நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுபவன் தலைவன். ஆனா சி என் அண்ணாதுரை தீர்மானம் கொண்டு வரார், இந்தியாவால் ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது, அதனால் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானி ஆள வேண்டும் என தீர்மானம் போட்ட தேச துரோகிகள் ஈவேரா அண்ணாதுரையின் வம்சத்திலே வந்த கூட்டம் கால்டுவெல் புத்திரர்கள். இவன் என்னவெல்லாம் பேசினா இன்னைக்கு திருமாவளவன் அதைத்தான் செய்து கொண்டிருக்காப்புல. என்னவெல்லாம் பேசினா தீக்காக்காரன், திமுக காரன் வீதி தோறும் விநாயகர் சிலைகளை உடைத்தார்கள். சேலத்திலே எம்பெருமான் ராமனுக்கு செருப்பு மாலை போட்டார்கள். தில்லைநட ராசனையும் திருவரங்க நாதனையும் பீரங்கி வாயில் வைத்து பிளக்கும் நாள் புன்னாள் என்று பேசினார்கள். ஏரோட்டம் முழவன் இயங்கி தவைக்கையிலே தேரோட்டம் உனக்கதுக்கு தியாகேசா. அப்பத்தானே உள்ளுக்குள்ள போய் திருக்கோளையார் போய் கொள்ளையடிக்கலாம் உள்ள. அதே மாதிரி மதுரையில் சி என் அண்ணாதுரை என்ன பேசுறாரு? அடியே மீனாட்சி, உனக்கு எதற்கு வைரமுக்குத்தி? கழட்டடி கள்ளி, அன்னைக்கு மாத்திரம் பெரியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த அண்ணாதுரைய அடிச்சு விரட்டலேனா ராத்திரியில மீனாட்சி அம்மனோட வைரத்தோட திருடி இருப்போம். அந்த ஆள் அல்லும்மாவின் அடுத்த அவதாரம் கலிப்பூங்குன்றன். அண்ணாதுரை கருணாநிதி வழி வந்தவர்கள் மீனாட்சி அம்மன் மூக்குத்திய திருடுற கூட்டம். இவனையெல்லாம் வச்சுக்கிண்டு திருமாவளவன் சொல்றது, காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலை இடித்து தகர்ப்போம். அங்கு படுத்திருக்கின்ற ரங்கநாதன் கோவிலை ஸ்ரீரங்கத்தில் இடித்து தகர்ப்போம். சொன்னதோட விரல் நண்பர்களே, ஹிந்துக்களே, இந்த நாட்டில் சட்டம் அரசாங்கம் நம்மை காப்பாற்றாது, நம்முடைய கௌரவத்தை காப்பாற்றாது, நம்முடைய கோவில்களை காப்பாற்றாது. இனிமேல் இந்துக்கள் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு உதாரணம் காஞ்சிபுரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சமூக நீதி படைத்தவன் ராமானுஜன். ராமானுஜர் படத்தை, காமாட்சி அம்மன் கோபுரத்தை, ஆதிசங்கரரை அழித்து விட்டு இந்த திருமாவளவனின் கூலிப்படை ரவுடி கூட்டம் இந்து மத சின்னங்களை அழித்து விட்டோம். அடுத்து இந்து மத நீ ஜவஹர்லாட்ட வாங்கின கூலிக்கு அப்படித்தானே பண்ணணும். அதற்கு அடுத்ததாக திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை ஈவோக்கு போன் பண்ணி அருணாச்சலேஸ்வரர் கோவில் உண்ணாமலை தாயாரோட கோவில
குண்டு வீசுவோம்னு விடுதலை சிறுத்தைகள் போன் பண்ணி மிரட்டுறான். அந்த ஈஓ புகார் பண்ணியிருக்கார். ஆனா இன்னி வர இந்த திருமாவளவனோட ரவுடி கூட்டத்தை கூலிப்படையை வன்முறை கும்பலை ஏன் இன்னும் கைது பண்ணல? நான் எஸ்பிக்கு நாலு தரம் போன் பண்ணேன், என் நம்பரை பார்த்துட்டு எஸ்பி இன்னும் போனே எடுக்க மாட்டேங்கிறார். பொங்கல் கேட்டு திருவண்ணாமலைக்கு போறேன், நான் விடுறதா இல்லை. உனக்காச்சு எனக்காச்சு. ஆகவே நண்பர்களை, இன்றைக்கு இந்த வைரமுத்து போன்றவர்கள் இவர்களுடைய நோக்கம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் இருக்கும் நினைக்கிறேனா, கோயம்புத்தூர்ல ஒரு கம்யூனிஸ்ட் கழிச்சடை, அவர் திருஞான சம்பந்தரை பற்றி கேவலமா புஸ்தகம் போட்டிருக்கான். ஆமா, முகமது நபியை பத்தி மோசமா பேசின ப்ரொஃபசர் ஜோசப்புக்கு கேரளாவில் என்ன பண்ணானுவ? அதெல்லாம் சரியில்லைன்னு சொல்றதுக்காக கேட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படி எல்லாம் பண்றாங்க முஸ்லீம்னு? ஏன்னா நான் ஜனநாயகவாதி, ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கிறவன். நான் உங்கள்கிட்ட போய் அந்த மாதிரியா எழுதின கம்யூனிஸ்டுக்காரன் கையப்பட்டுன்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஏன்? நான் ஜனநாயகவாதி. ஆனால் கேரளாவில் நடந்தது நமக்கு ஞாபகம் வரணும்ல. எதுக்காக அதை ஞாபகப்படுத்தினேன்னா, அப்படி பண்ணுனா இஸ்லாமை பற்றி எவனும் பேச மாட்டான். ஆனால் நம்ம இதை பற்றி பேசுறத நிறுத்தணும் நம்ம. சரிதானே? ஜனநாயக முறையில் புரியறதா? எனக்கு வன்முறையில் நம்பிக்கை இல்லை. ஏன்னா பிஜேபி இஸ் அ டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இந்த டெமோக்ரஸி மூலமாக, தேர்தல் மூலமாக 19 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சி இது. 30 ஆண்டுகளுக்கு பிறகு முழு பெரும்பான்மையோடு பாராளுமன்றத்தில் மோடி கோலோச்சி கொண்டிருக்கிறார் இல்லையா? அதனால ஜனநாயக ரீதியாக நம்ம போராடணும்னு சொல்ல வந்தேன். சரியா? சரியா புரிஞ்சுக்கணும். தம்பி கொடியோடு வா அப்படின்னு சொன்னா அண்ணன் தடியோடு வான்னு சொல்றாரோன்னு நீயா கணக்கு எடுத்துக்கப்பட? இவர்கள் அனைவரும் என்ன இவர்களுடைய திட்டம்? இந்து மதத்தினுடைய மதாச்சாரியார்கள், இந்து மத கடவுள்கள் பற்றி மக்கள் மனதிலே இருக்கின்ற நன்மதிப்பை, நம்பிக்கை குலைத்து விட்டால் இவர்களை மதம் மாற்றுவது எளிது. இந்தியாவில் பெரிய அளவு கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற்ற ஏஜெண்டே ஈவேரா தான். அந்த ஆள் மேற்கொண்டதெல்லாம் இந்து மத நம்பிக்கைகளை குலைப்பதற்காக. ஏனென்றால் நாம ஒன்னு புரிஞ்சுக்கணும், இந்த கருப்பு சட்டை போட்டவன்லாம் எங்க அண்ணன் அழகிரி புரிஞ்சிருக்காரு, கருப்பு சட்டைக்காரன் பக்கத்து இருந்தா காலியா போடுவ செயல் வேண்டாம், திமுக ஆட்சிக்கே வராது. நான் சொல்லல, இனிமே திமுக கருப்பு சட்டைக்காரன் தீக்காக்காரன் பக்கத்துல இருந்தான்னா ஆட்சிக்கு வராதுன்னு யார் சொல்லியிருக்கா? அஞ்சானஞ்சன் அண்ணன் அழகிரி சொல்லியிருக்கார். அவர் சொல்ற இவனோட எண்ணம் அதுதான். அதனாலதான் இந்துக்களுடைய கடவுளை எதிர்த்து மாத்திரம் இவர்கள் நாத்திக மாநாடு நடத்துகிறார்கள். 5, 6, 7, 3 நாளைக்கு திருச்சியில் ஒன்று நடந்துதான், நடந்துச்சா தெரியல. இன்னும் அவ்வளோ பெரிய பிரபலமான ஆளா இந்த கி வீரமணி. இந்த ஆளு வல்லத்தில் நடத்துகிற காலேஜில் எவ்வளவு கொள்ளையடிச்சான்னு மாணவர்கள் போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினவன் தான். கேம்பஸ் இன்டர்வியூவில் உனக்கு எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி தரேன்னு ஒத்தொத்தர்ட்டையும் 75,000 வாங்கி எம்ப்ளாய்மெண்ட் வாங்கி கொடுக்கல, 75,000 திருப்பி தரல. ஆனால் அந்த மாணவர்கள் சரியாக புரிஞ்சு வச்சிருந்தான், அண்ணன் ராஜா வந்தாருன்னா காசு திருப்பி வந்துடும்னு. நான் அதில் போய் நீ கொடுத்தாங்கன்னு இல்லைங்கன்னா அப்புறம் நான் கொஞ்சம் கேம்பஸுக்குள்ளே வர வேண்டியிருக்குன்னு சொன்னேன், கொடுத்துட்டான். 5, 6, 7 மாநாடு. என்ன மாநாடு? நாத்திக மாநாடு, கடவுள் மறுப்பு மாநாடு. ஆனால் அது இனாகுரேட் பண்ணது யாரு? எஸ்ரா சர்குணம். அப்ப ஏசப்பா இல்லைங்கிறாரா எஸ்ரா சர்குணம்? அது இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான், அது வேற. ஏன்னா எங்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்கு, அந்த புஸ்தகத்தோட டைட்டில் என்ன தெரியுமா? ஜீசஸ் நெவர் எக்ஸிஸ்டட். Jesus never existed. அதுல என்ன சொல்றான்? The church preceded Jesus by 300 years.
சர்ச்சுகள் எல்லாம் ஜீசஸுக்கு முன்னாடி 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டன. ஆனால் அந்த மதம் போனியாகவில்லை. There are no takers for Christianity. அதனால they wanted a cult figure. தொழுகைக்குரிய வணங்கதற்குரிய ஒரு நபர் வேண்டி இருந்தது. அதனால கண்ணன் ஆடு மைத்தான்னு சொன்னா ஜீசஸ் மாடு, என்ன கண்ணன் மாடு மைத்தான்னு சொன்னா கிருஷ்ணா கா மாடு மைச்சான், கிறிஸ்து ஆடு மைச்சான்னு கற்பனையாக ஒரு ஃபிக்ஷியஸ் கேரக்டர் ஜீசஸ்ங்கிறதே அப்படின்னு அந்த புஸ்தகம் இருக்கு. ஐ எம் ஹேவிங் இட். அதுக்கு யாராவது சந்தேகம் வந்தால் கேட்டுருவாங்களேன்னு என்ன கேட்டுடுறாங்க. அதுக்காக அப்போ கொடுக்கணுமேன்னு காரைக்குடியில் ஒரு காப்பி, சென்னையில் ஒரு காப்பி வச்சுருக்கேன். ஏசப்பா போயிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது கடவுள் மறுப்பு மாநாடா, ஹிந்து எதிர்ப்பு மாநாடா? இன்னைக்கு பிஜேபி எதுக்கிறதா நினைச்சு, மோடி எதுக்கிறதா நினைச்சு ஹிந்துவை எதுக்கிறானுவ வரவேற்கிறேன். ஏன்னா எங்கள் ஆளுக புறம் எப்படின்னா இந்த கும்பகர்ண மாதிரி, ராமாயணத்தில் கும்பகர்ண, கும்பகர்ண எப்படி தூங்கிட்டே இருப்பான். அவனை தேவை வந்துருச்சு எழுப்பணும்னா அண்ணன் ராவணன் என்ன பண்ணணும், ஈட்டியால் குத்தணும், காதில் கொம்பு வச்சு ஊதணும், இல்லைன்னா கொஞ்சம் அப்படி தீய கொளுத்தி உள்ள மூக்குக்குள்ள நுழைக்கணும். இப்படியெல்லாம் பண்ணி குத்தி கிளறி எழுப்பினாத்தான் வாணி எந்திரிப்பான். ஆனால் ஒன்று, நம்ம கும்பகர்ண அண்ணாச்சி எப்படி நம்ம இந்துக்கள் மாதிரியே எந்திரிச்சான்னா துவம்சம் பண்ணாம திருப்பி தூங்க மாட்டான். ஆனால் என்ன, நம்ம தூங்கிடறான். இப்போ ராம ஜென்மபூமி இஷ்யூ, ராம ஜென்மபூமியை பற்றி இங்க நாடு முழுவதும் மக்களுக்கு முத இந்த தூங்குற கும்பகர்ணனை எழுப்பணும், குத்தணும், கும்புதணும், தீயால சுடணும். அதனால முத என்ன பண்ணும், டே கிராமத்துக்கு கிராமம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி ஒரு செங்கல்ல வச்சு பூஜை பண்ணுங்கடா. ஒரு மண்டலம் பூஜை பண்ணினா தமிழ்நாட்டில் நலன் நீலன், இந்த நலன் நீலன் யாரு கருணாநிதிக்கு தெரியாது, ராமர் இன்ஜினியராங்கிறார். நலன் நீலன் இன்ஜினியர், ராம் சேத்து கட்டின இன்ஜினியர்கள் யாரு, நலன் நீலன். நீங்க ராமாயணம் படிங்க, உண்மையாவே தேவர் இன்ஜினியர்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணோம், நலன் ரதம் நீலன் ரதம் ரெண்டு ரதம். இதெல்லாம் நலன் நீலன் ரதத்தில் செங்கல் பூஜை பண்ணி கொடுத்தவர் யாராவது இருக்குமா? பரவாயில்ல, ஒரு 5-10 இருக்கு. அடிக்கடி இந்த பழைய விஷயம் பேச வேண்டியதே, அதுக்கு தான் பேச வேண்டியது. இல்லைன்னா இப்போ நெருக்கடி நிலை எந்த ஒன்று வந்ததுன்னு சொன்னால், இல்லையே எனக்கு காலையில் எந்திரிச்சது இருந்த நெருக்கடி ரிலீவ் ஆயிருச்சுன்னு என்ன நம்ம ஆள் சொல்லுவான். அவனுக்கு தெரியாது 75 கிட்டத்தட்ட 45 வருஷத்துக்கு முன்னாடி. அதனால ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. அந்த நலன் நீலன் ரதங்கள் விட்டு ஊர் ஊரா ஜே 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 ஜே, எதுக்கு செங்கல்லுக்கு? இந்த அக்காக்கு என்னோட சகோதரி தங்கச்சி கனிமொழி கேட்குறா, உண்டியலுக்கு ஏன் செக்யூரிட்டின்னு. அம்மா, எங்களோட அந்த செங்கல்லுக்கு போலீஸ் போட்டிருந்த செக்யூரிட்டி எத்தனை தெரியுமா? செங்கல்லுக்கு கிராமம் கிராமமாக ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு 45 நாள் கழிச்சு தான் இதை நாங்கள் எடுத்து நலன் ரதத்தில் நீலன் ரதத்தில் அனுப்புவோம்னு சொன்னோம். ஒரு ஒரு செங்கலுக்கு 45 நாளைக்கு செக்யூரிட்டி, உண்டியலுக்கு மட்டுமா? நாங்கள் எதை வச்சாலும் செக்யூரிட்டி போடணும். செங்கல் கீழே படுத்து கிடந்தா செங்கல், அதை அப்படியே நிமித்தி வச்சு அதில் ஒரு பொட்டு வச்சுக்கிட்டோம்னா அது செங்கல் வராயன். போகிற வரவன்லாம் பஸ்ஸை நிறுத்துவான், காரை நிறுத்துவான், டூவீலர் நிறுத்துவான், அதுக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு போகிறேன். கல் புனிதம், மண் புனிதம், மலை புனிதம், நதி புனிதம் டா இது இந்த தேசத்துல. அதனால என்ன பண்ணணும், இங்க இருந்து செங்கல்ல பூஜை பண்ணி அங்க அனுப்பிச்சு வச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அங்கிருந்து தீபம் எடுத்துக்கிட்டு வந்து வீட்டுக்கு வீடு தீபாவளிக்கு 1989 நான் சிவகங்கை மாவட்டத்தில் மாத்திரம் 180 கிராமங்களில் பொதுக்கூட்டம் பேசி, ஏன்னா அப்ப ராம கரசிவா சமிதிக்கு ஜில்லா செக்ரட்டரி நான். அந்த ஜோதி அயோத்தியிலேருந்து கொண்டு வந்தது, அதை அணையாமல் வச்சுருக்கோம். அதுலேருந்து மக்கள் ஒரு ஒரு ஊர்லேயும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு வரணும், இதை ஏற்றிட்டு பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போ தீபாவளி அன்னைக்கு ஏற்றணும்னு. 800,000 வீட்டில் தமிழ்நாட்டில் முதற்கொண்டு தீபம் ஏற்றினோம் தெரியுமா? அந்த மாதிரி இன்றைக்கு மக்களை தயார் பண்ணி எழுப்ப வேண்டி இருக்கு. அதை ராஜா நீ மட்டும் கோயில் கோயிலாக போய்
எழுப்பினான் லேட்டாகும். இந்த வைரமுத்து மாதிரி வீணா போனது, நம்ம தங்கச்சி கனிமொழி மாதிரி இவங்கெல்லாம், நாங்களும் உனக்கு சேர்ந்து உதவி பண்றோம். இந்த சொரண கெட்ட ஹிந்துவுக்கு ஒரு சூடு, அதுதான் இந்த வீணா போன வைரமுத்து பேசியிருக்கிறது. என்ன அயோக்கியத்தனம், என் ஆண்டாள் தாயாரை பத்தி நீ என்ன அயோக்கியத்தனம், எவ்வளவு கொழுப்பு உனக்கு, எவ்வளவு திமிரு. அதே மாதிரி இன்றைக்கு நண்பர்களே, ஐந்து தீய சக்திகள் ஒன்னா சேர்ந்திருக்கு. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், எத்திஸ்ட், ஜிஹாதிஸ்ட், இவாஞ்சலிஸ்ட், இந்த அஞ்சு பேர் மதம் மாற்றுகின்ற கிறிஸ்தவ அந்நிய மத தீய சக்திகள், ஜிகாதி பயங்கரவாதிகள், நாத்திக கயவர்கள், கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், இந்த அஞ்சு பேரும் நான் இந்த இது 3 வருஷமாக பேசிக்கொண்டு இருக்கேன். இதே விஷயம் தமிழ்நாடு முழுக்க போகிற இடத்துலலாம் இவன் அஞ்சு பேரும் தமிழ்நாட்டில் ஹிந்து விரோதம் மாத்திரமல்ல, தேச விரோதம் பரப்புகின்ற செயலிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிரியேட்டிங் விக்டிமோ சின்ரோம், வஞ்சிக்கப்பட்டது போன்ற ஒரு பிரமை, பேஸ் ஆன் பாஸ்ட் இன்ஜுரி, கடந்த காலத்திலே நடந்துவிட்ட சம்பவங்களை வைத்து இங்க தமிழகத்திலே ஏதோ தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது போன்ற ஒரு உருவகத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியில இந்த தீய சக்திகள் ஈடுபட்டு இருக்கின்றன. இவனோட இன்னொன்று வேணா சேர்த்துக்கலாம், நம்ம இந்த தமிழ் நேஷனலிஸ்ட்னு சொல்றானே, தமிழ் தேசிய பிரிவினை சக்திகள் ஒன்னொன்னா வருவோம். முதல்ல சொன்னா மீத்தேன், தஞ்சாவூர் ஜில்லாவில் மீத்தேன் கொண்டு வர்றதுக்கு கையெழுத்து போட்டது யாரு, யாரு, நம்ம குமரி கிருஷ்ணன் சொன்னாரா, செயல் அப்ப டெப்டி சீஃப் மினிஸ்டர், அப்படித்தானே ஞாபகம் குறைவா சொல்லிட்டேனா, கருணாநிதி பையன் தான் சொன்னேன், செயல் தலைவர் அவர் தானே, இதுவே கருணாநிதி பையன் சந்தேகம் வந்துடுச்சு. கருணாநிதியின் மகன் என்ன தயாள அம்மாவோட ரெண்டாவது புள்ள, தெளிவா சொல்லுவான், இல்லைன்னா மூக்கா முத்து அவன் யாருன்னு கேட்டுருவீங்க. பெரிய கஷ்டம், கனிமொழி எப்படி என்னுடைய அருமை மகளுக்கு தாயார் ராசாத்தி அம்மா, அப்படி பாவம் அந்த அம்மா கோயில் கோயிலா போய் என்ன யாக யஜ்ஞங்கள் பண்ணி உன்னை வந்து சைனிக்கிட்டேருந்து காப்பாற்றி விட்டா சைத்தாண்ட போய் மாட்டிக்கலாமா திருச்சியில. பாவம் இப்போ ராஜாத்தியம்மா திருப்பி என்னென்ன யாகங்கள் யஜ்யங்கள் பண்ணணுமோ, எங்கெங்கெல்லாம் போனாங்க, என்னென்ன யாகம் பண்ணாங்கிறதுக்கெல்லாம் லிஸ்ட் இருக்கு. ஏன்னா கருணாநிதி வந்து அவர் வீட்டில் மிருத்யுஞ்சோமம் பண்ணுறாரு. சரி, இந்த திருட வந்தவன் தலையாரி வீட்டில் ஒழியலாமா, அங்கே போய் யாரை விட்டு பண்ண சொல்றாரு, நம்ம பட்டுக்கோட்டையில் விஷ்ணு இந்து பரிஷத் தலைவராக இருந்தார் சாமிநாத், அவர்கிட்ட போய் அவர் ஏற்பாடெல்லாம் பண்ணார். ஆனால் சொன்னார், ராஜாஜி இன்னைக்கு தான் கருணாநிதி வீட்டில் மிருத்யுஞ்சய ஹோமம் நடந்ததுன்னு, அது எப்படியா உனக்கு தெரியும்னு, ஏற்பாடு பண்ணதே நான் தானே, எஸ் எம் சாமிநாத் பெரிய பஸ் ஓனர் பட்டுக்கோட்டையில், விஷ்ணு இந்து பரிஷத்துக்கு தலைவராக இருந்தேன். அதுவும் பாருங்கள், அவர் நல்ல புரோகிதரை வச்சு ஒழுங்காக யாகம் பண்ணணும்னா விஷ்ணு இந்து பரிஷத்துக்காரன்ட்ட தான் போகணுன்றதும் கருணாநிதிக்கு தெரிஞ்சிருக்கு. வேற யாத்தையா சொன்னான்னா தட்சிணையில் பாதியம் வாங்கிட்டு மந்திரத்தில் பாதியை குறைக்க சொல்லுவான், அவன் கட்சிக்காரனை நம்ப முடியாதுல்ல, எல்லா பேரும் திட்டு போயிடுவானே என்ன. அதனால் நீங்கள் தனி வாழ்க்கை அப்படியாக இருந்தாலும் இன்றைக்கும் எல்லாருமா சேர்ந்து கிரியேட்டிங் விக்டிமோ சின்ரம் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் இன்ஜுரி. அதனால் மீத்தேனுக்கு எதிராக முதல்ல அறிக்கை விட்டவர் யார், ஸ்டாலின் தான். கையெழுத்து போட்டது நீங்கள் போட்டீங்களேன்னா அப்போ எனக்கு தெரியலை, ஏதோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர அழைத்தேன் உன்னை தேன் என நான் நினைத்தேன் நீத்தேன் என்று கையெழுத்துட்டேன் அப்படின்ட்டான். அபிமன்யு படத்தில் அந்த பாட்டு வருதுல்ல, இன்ன ராமன் கரெக்ட். ஏன்னா இந்த தமிழனுக்கு எப்போவுமே சினிமா வச்சு சொல்லி கொடுத்தா தான் புரியும் என்ன பண்ணுறது, சாப கேடுனவன் எனக்கு வேற எதை சொன்னாலும் புரியாது. காகிதப்பூவில் ஆரம்பிச்சு என்ன காகிதப்பூனா ராஜாத்தி வந்தது எப்படிலாம் அப்படிலாம் கேட்கப்படாது, அது மகாபாரத விட பெரிய கதை என்ன. ராமாயணம் ஒரே கதை, மகாபாரதம் ஒரே கதை என்ன. அவர் கையெழுத்து போட்டார், ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மோடி அரசாங்கம் மீத்தேன் திட்டத்தை செயல்படுத்த
நீ பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கேபுரம் கோமாளி இன்னும் ஒரு வாரம் தாங்கிறாங்க தெரியல. என்ன வந்து செலவு கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா ஆப்சர்வர்ஸ் என்ன? சரி, அது என்ன ஆட்டம்? இந்த அடுத்து யார் நின்னாலும் டிடிபி தினகரன் அணிக்கேனா அவர் நிற்க முடியாது. அந்த அணியில் யார் நின்னாலும் அவங்களுக்கு சிம்பிள் மக்கள் கோரிக்கையை ஏற்று வாஷிங் மிஷின் சிம்பிள் கொடுத்துரும். ஆடிக்காரா கொடுத்தாலும் கொடுத்துருவாய் அந்த ஆளு அவ்வளோ வச்சிருக்கான். அந்த ஆள் கேட்கணும், இந்த மீத்தேன் தமிழகத்திலே வராது என்று ஏன் இன்னும் மத்திய அரசாங்கம் சொல்லவில்லை? அது பற்றி கவர்னர் உரையில் இல்லையங்கண்ணா. அட முட்டாள், இப்போ தான் தூங்கி இருந்தியா? பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கார் மோடி, இந்த மீத்தேன் திட்டம், மீத்தேன்கிறது என்ன, எல்லா எரிவாயுவும் மீத்தேன் தான். இவன் யாருக்கும் விஞ்ஞானம் தெரியாது, ஆனால் விஞ்ஞானியை விட ரொம்ப அதிகம் தெரிஞ்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இப்போ என் தோட்டத்தில் பசுமாடு வச்சுருக்கேன், அந்த கோபர் கேஸ் வச்சுருக்கேன், பசுமாட்டு சாணத்துலேருந்து எரிவாயு எடுக்கிறது, அந்த எரிவாயு கண்டன் என்ன ராமன், மீத்தேன், மீத்தேன் தான். சரி, அந்த மீத்தேன் கீழிருந்து எடுக்கிற இயற்கை எரிவாயு அது எடுக்கிறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஆழ்குழாய் கிணறு முறை, இன்னொன்று ஃப்ராக்கிங்னு பேர். அந்த ஃப்ராக்கிங்கிறது என்னன்னு சொன்னால், கெமிக்கல் விட்டு மிக அதிகமான அழுத்தத்தில் தண்ணியை உள்ளே வச்சு உள்ளே பிளாஸ்ட் பண்ணுறது. அந்த மாதிரி பிளாஸ்ட் பண்ணி கேஸ் எடுத்தால் அதுக்கு பேர் ஃப்ராக்கிங் மெத்தட்னு பேர். அந்த ஃப்ராக்கிங் மெத்தடில் இந்தியாவிலேயே ரெண்டே ரெண்டு இடத்துல தான் கேஸ் எடுக்கிறாங்க. ஒன்று மேற்கு வங்கத்தில் ஒரு இடம், இன்னொன்று ஜார்க்கண்டில் ஒரு இடம், மூணாவதாக ஸ்டாலின் கையெழுத்து போட்டது தஞ்சாவூர் ஜில்லாவில். அப்போது சயின்டிஸ்ட் ஒருத்தர் மிஸ்டர் வெங்கட்ராமன்னு பேர், அவரே எங்கிட்ட பேசினார். வெங்கட்ராமன் தானே மேம், அவரே எங்கிட்ட பேசினார். ஏன்னா உமாஜி தான் எனக்கு அவரை அறிமுகப்படுத்தினார். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் ஒரு ஸ்டடி கண்டக்ட் பண்ணோம், ஃப்ராக்கிங் மெத்தட் மூலமாக பண்ணினா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் நிலத்தடி நீர் மாசுபடும், ரெண்டாவது நிலத்தடி நீர் குறையும், அதனால் விவசாயத்துக்கு கேடு. ஆனால் ஆழ்குழாய் கிணறு மெத்தட் இருக்கு பாருங்கள், நம்ம விவசாய பம்பு செட்டு போடுற மாதிரி, அது விவசாய பம்பு செட்டில் ரிக்கு போடுறோம் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணால் இந்த கேஸே 6000 அடிக்கு கீழே தான் வரும், 2000 அடிக்கு கீழே தண்ணி கிடையாது. அப்போது நிலத்தடி நீருக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கா? 6000 அடி ஆழ்குழாய் கிணறு போட்டு சிமெண்ட் பைப்பு போட்டு அது மேலே வரும்பொழுது நிலத்தடி நீரோட எந்த சம்பந்தமும் இருக்காது. அதனால் அந்த விஞ்ஞானி வெங்கட்ராமன் மோடிக்கு எழுதுகிறார். இது அவரே சொன்ன வார்த்தைகள். நான் இது எழுதின உடனே மோடிஜி என்னை கூப்பிட்டு விட்டார். கூப்பிட்டு விட்டுட்டு கேட்டார், இது தஞ்சாவூரில் மட்டும் இப்படி பண்ணினா ஆகுமா, இல்லை எங்கே பண்ணாலும் ஆகுமான்னு கேட்டார். எங்கே பண்ணாலும் அதுதான் ஆகும். அப்படின்னா ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் பேன் பண்ணுறது? இந்தியா பூரா மீத்தேன் இனிமேல் எடுக்க மாட்டோம், பார்லிமெண்ட்லேயே அறிவிச்சிருக்கோம், இந்தியா முழுக்க ஃப்ராக்கிங் மெத்தட் கிடையாது. ஆனால் இப்போ நம்ம நெடுவாசலுக்கு போராட்டம் பண்ணுறாங்களே, இந்த வீணாப்பணம் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து, உதயகுமார், இந்த திருமுருகன் காந்தி, அப்புறம் யார், இந்த நாம் டம்ளரா என்னவோ ஒன்று, ஆ சீமானா, ஆ சைமானோ சீமானோ, நான் இது சொன்னேன்னா திருப்பி ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவாங்க என்ன. இவங்க எல்லாருமா சேர்ந்து, அது எங்கள் ஊர் நெடுவாசல், நான் நெடுவாசலுக்கே போனேன். அன்னைக்கு மட்டும்தான் 1500 பேர் ஆணும் பெண்ணும், ஏன்னா நான் அவங்க கூப்பிட்டு போனேன். ஆனால் ஸ்டாலின் தாட்சியிலே வந்தது, அங்கே இருக்கிற அந்த இது இருக்குது பாருங்கள், இந்த அதுக்கு பேர் என்ன சொல்கிறான், கிறிஸ்மஸ் ட்ரீங்கிறான், அங்கே ஒரு போர்வெல் ஒன்று போட்டிருக்கு பார்த்தீங்களா, டிவியில் காட்டுறான் இல்லையா, அது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்கிறதுனால அந்த இது எத்தனை வருஷம் இருக்கும், அது 2014 மே 26 அப்புறம் போட்ட மாதிரி தெரியறதா, இல்லை 2006 திமுக ஆட்சி சென்டரில் காங்கிரஸ் திமுக யூபி அரசாங்கம், அவங்க விற்கத்தை போட்டது தான். அதனால் இவர் அங்கே ஸ்டாலின்லாம் போனார், 200-300 பேர் இருந்தாங்க. அந்த ஊர் மக்கள் எங்கிட்ட வந்தாங்க, மதுரையில் பொன் ராதாகிருஷ்ணன் பார்க்க வந்தப்போ என்னையும் பார்க்கணும்னு வந்து பார்த்தாங்க. அப்போ சொன்னாங்க, அன்னை நீங்கள் வந்து உத்தரவாதம் கொடுத்தா எங்கள் பொண்டுகள் நம்பும், வேறு யார் சொன்னாலும் நம்பாது.
அதனால நீங்க வரணும்னு. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். அன்னைக்கு ஊரே திரண்டு உட்கார்ந்துருந்தது. அது மாத்திரம் இல்லை, அந்த ஊர் மக்கள் ஒரு கட்டளையே போட்டிருந்தாங்க, இந்த திட்டத்தை எதிர்க்கின்ற எந்த அமைப்பை சேர்ந்தவனும் எங்கள் ஊர் எல்லைக்குள்ளே வரக்கூடாது, ராஜா அண்ணன் வந்துட்டு போகிறவர. அவங்க தான் ரெண்டு பக்கம் செயின் போட்டு என்னை கூட்டின்னு போனாங்க. நானாவா போல போனதும் நாங்கள் சொன்னேன், நீங்கள் பாருங்கள், இந்த இயற்கை வாயுவே எடுக்கப்படாதுன்னு நீங்கள் பேசுகிறதா இருந்தால் நான் உங்களோட பேச தயாரில்லை. நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். அதுதான் அவனுக்கு என்னோடய பலம் பலவீனம் ரெண்டாவது தான், தெளிவாக பேசிப்படுறது பிசுரே இல்லாமல். அதனால தான் திட்டுற பையன் திட்டின்றக்கான், நீ திட்டின்ற, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அதனால் நான் என்ன சொன்னேன், நீ இயற்கை எரிவாயு பற்றி பேசுகிறதா இருந்தால் நான் பேச தயாரில்லை, ஆனால் நம்ம ஊருக்கு வேண்டாம்னு நீ கேட்குறதா இருந்தால் நான் பேசுகிறேன். இல்லைங்க, நாங்கள் இந்த இதை பற்றி ப்ராஜெக்டை பற்றியே பேசலை, நம்ம ஊருக்கு வேண்டாம். ஏன்னா நீங்கள் அந்த ஊர் போனால் ஒரு தமிழ்நாட்டில் நம்ம இருக்குமான்னு சந்தேகமாக இருக்கும், அந்த மாதிரியாக கேரளாவில் இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஊர் அந்த நெடுவாசல். அப்படியே ஒரு பக்கம் பலாமரத்தில் 300-400 பிளாக்கா காய்ச்சி தூங்கும், தென்னந்தோப்பு ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க ரம்மியமான ஒரு நெடுவாசல். அவங்க சொன்னாங்க, இதனால் எங்களுக்கு இந்த விவசாயம் கெட்டு போயிடுமோன்னு. நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன், இஸ்ரேல்னு ஒரு நாடு இருக்குது, அவன் பாலைவனம் நத்தன்யாக இப்போ வராரு இல்லையா, குஜராத்துக்கு வரார் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர். அந்த இஸ்ரேலில் 100% அவர்களுடைய எனர்ஜி ரிக்குயர்மெண்ட், எரிசக்தி தேவை மீத்தேன் மூலமாக தான் பூர்த்தி செய்யப்படுகிறது. அதை வச்சு தான் கேஸ், அதை வச்சு தான் பவர், அதில் தான் அவனோட எனர்ஜி ரிக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணுறான், பாலைவன தேசம். ஆனால் விவசாயத்தில் ரொம்ப பெரிய நாடு இஸ்ரேல், தண்ணி இல்லாத பாலைவனத்தில் விவசாயம் பண்ணுறான். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற தண்ணியெல்லாம் கடலுக்கு விட்டுட்டு விவசாயத்தை காலி பண்ணிவிட்டானுங்க 50 வருஷத்தில் திராவிட இயக்கங்கள். அவன் நிலத்தில் உப்பும் போட மாட்டான், குருணையும் போட மாட்டான், அதாவது யூரியா பியூரடான் எதுவும் போட மாட்டான். என் தோட்டத்தில் நான் போடுறதில்ல, ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா கண்டனூரில் ராஜா தோட்டம் எப்படி இருக்குது, ராஜாட்டு ஜல்லிக்கட்டு மாடு இருக்கிறது, நான் ஜல்லிக்கட்டில் மாடை ஊற்று விட்டது, அதுக்காக இந்த அரசாங்கம் என் மேலே கேஸ் போடின்னு கேஸ் இருக்குது. என்ன என் மேலே கேஸு தான் போடலாம், கூப்பிட்டெல்லாம் கோர்ட்டுக்கெல்லாம் கூப்பிட முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு முறை கருணாநிதி அப்போ 2004 ஆகஸ்ட் மாதம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர், அதனால் அந்த அம்மா ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, கண்ணன் சொன்ன கீதையை எல்லாரும் படிக்கணும்னு. உடனே எப்போவுமே வக்கர புத்தி தானே கருணாநிதிக்கு, உடனே கருணாநிதி அறிக்கை விட்டாரு, பெண்கள் குளிக்கும் பொழுது ஆடைகளை எடுத்து ஒழித்து வைத்து விட்டு மரத்தில் ஏறி புல்லாங்குழல் வாசித்த கண்ணன் சொன்ன கீதையை படிக்க சொல்லாமான். அப்படி எங்கப்பா எனக்கு பேசுறதுக்கு சப்ஜெக்டே இந்த ஆள் தான் எடுத்து தர்றது. உடனே நான் எங்கள் ஊரில் பொதுக்கூட்டத்தில் கேட்டேன், மகளை ஒத்த மருமகளை மணந்த முகமது நபி சொன்ன குர்ஆனை படிக்க சொல்லலாமான்னு கேட்குற தைரியம் முதுகெலும்பு கருணாநிதிக்கு இருக்கான்னு கேட்டேன். இது எதுக்கு சொல்ல வரையும் எப்படிலாம் நம்மளை சீன்றான். ஆகவே நண்பர்களே, அந்த இஸ்ரேலில் வயலுக்கு யூரியா போட மாட்டான், ரசாயன பூச்சிக்கொல்லிகள் போட மாட்டான். நீங்கள் ஏன்னா ஃபியூரடான்னு ஒன்று இருக்குது, நாம் இந்த கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்றோம். நீங்கள் கத்திரிக்காய்க்கு வேர்ப்புழு வரக்கூடாதுன்னு போடுறது கத்திரிக்காய், தக்காளி, சுண்டைக்காய், இது எல்லாத்துக்கும் போடுற மருந்து என்ன, ஃபியூரடான். அதைத்தான் மானமுள்ள விவசாயி என்ன பண்ணுறான், தின்னு சுத்துப்படுறான். மானமில்லாத அரசியல்வாதி கொள்ளையடித்தாலும் சாகிறது இல்லைவன். பாருங்கள் இந்த டிடிவி தினகரனை திருமங்கலத்திலேருந்து தினகரன் வரை எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கான்னு எல்லாரும் காரி துப்புறான். அந்த ஆள் கொஞ்சமாவது யோசிக்கிறான்னா இன்றைக்கும் கூட உட்காந்து மணிக்கணக்காக பேசிட்டுருக்கேன். சரி விட்டுருங்க, விவசாயிக்கு மானம் உண்டு. நான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் லாயர் இருந்தாலும் நான் ஒரு இயற்கை விவசாயின்னு சொல்லிக்கிறதுல தான் நான் பெருமைப்படுறேன். ஏன்னா எனக்கு வீட்டில் தோட்டத்தில் கரவக்காரன் ஒரு ஆள் வரலன்னு சொன்னால் 15 மான் நானே கறந்துருவேன். ஆகவே அங்கே இந்த ஃபியூரடானை நீங்கள் இன்றைக்கி போட்டுட்டு 4வது நாள் கத்திரிக்காய் பறித்தா அதில் யூ கேன் ஃபைண்ட் தி ட்ரேஸ் ஆஃப் ஃபியூரடான். ஆனால் நமக்கு தெரியாது, அப்படியே பல பலன்னு பூச்சி இல்லாத கத்திரிக்காய் கொண்டாந்து விற்கிறான்னு நினைக்கிறோம். அது போனால் இப்படி மருந்து போட்டது தான். நான் அப்போ அந்த மக்கள்கிட்ட சொன்னேன், இங்கே பாருமா
நம்ம பியூரினான் போடுறதில்ல, யூரியா போடுறதில்ல, ஆனால் மீத்தேன் எடுத்து அதில் எரிசக்தியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான். நாம் இந்த மீத்தேனை எதிர்க்கிறோம், ஆனால் யூரியாவும் பியூரினானும். அப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா உங்கள் தோட்டத்தில் எப்படி இருக்குன்னு தெரியும், ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் நம்புகிறோம்னு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் போராட்டம் நடக்கலை, அதுலேருந்து 6 கிலோமீட்டர் தள்ளி வடகாட்டில் 40 பையன் உட்காந்துருக்கான். இன்னைக்கு 135வது நாள், இன்னைக்கு 136வது நாளுங்கிறான். சீந்துவாரே கிடையாது. அது நம்ம அம்மனகுண்டி ஐயாக்குன்னா அது வேற சங்கதி. என்னை மாதிரி விவசாயம் நினைக்கிறவனெல்லாம் தலைகுனியை வைக்கிற அருவறுப்பான நபர்கள் சில பேர் இருக்கானுங்க. இப்போ அது மீத்தேனா இருந்தாலும் சரி, நெடுவாசலா இருந்தாலும் சரி, அடுத்து கதிராமங்கலம். இந்த கதிராமங்கலத்தில் எத்தனை வருஷமா இயற்கை வாயு எடுத்துக்கொண்டு இருக்காங்க, 22 வருஷமா. சரி, அதுல பைப்பில் லீக் வந்தா அதை ஓஎன்ஜிசி ஆள் வந்து சரி பண்றத மக்கள் உண்மையான விவசாயி அனுமதிப்பானா தடுப்பானா? அனுமதிப்பான், ஆனா தடுக்கிறான். யார் தலைமையில்? விளக்கு மாத்து கட்டிக்கு பட்டு குஞ்சலமா ஜெயராமன் ஒருத்தன், ஈழ விடுதலை போராட்ட ஆள். அவனுக்கு பேர் என்ன? பேராசிரியர் ஜெயராமன். அந்த ஆள் தூண்டிவிட்டு அங்க கொஞ்சம் பேர், நீங்க பாத்தீங்கன்னா 25,000 பேர் கதிராமங்கலத்தில். நான் தஞ்சாவூர்காரன், எனக்கு சொந்த ஊர் தஞ்சாவூர்ல மெலட்டூர் தான், வலங்கைமான் ஒன்றியத்தில் இருக்கு கதிராமங்கலம். அந்த கதிராமங்கலத்தில் 25,000 பேர் இருக்காங்க, ஆனா வெறும் 100-125 பேர் உட்கார்ந்துருக்கான். நீங்க அந்த கச்சா எண்ணெய் எரியறதுங்கிறான், கச்சா எண்ணெய் தீப்பிடிக்குமாயா? எவ்வளவு அயோக்கிய பசங்க தமிழ்நாட்டில், அவனே கொண்டு வந்த திட்டங்கள், 20 வருஷமா 22 வருஷமா இருக்கிற திட்டங்கள் ஏதோ மோடி சர்க்கார் கொண்டு வந்தது மாதிரி மத்திய அரசாங்கத்திற்கு எதிரான மட்டுமல்ல தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான சென்டிமெண்ட் உருவாக்குற தீய சக்திகள். நீங்க பார்த்தா அந்த கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் தீப்பிடிச்சு எடுத்துங்கிறான். கச்சா எண்ணெய் எப்படி தீப்பிடிக்கும்? அப்ப வேற ஃபாரின் மெட்டீரியல் அதை போட்டு கொளுத்தாம அது தீப்பிடிக்குமா? இது பூராமே தமிழ் தேசிய பிரிவினைவாதிகள். ஈழ விடுதலை இயக்கத்துக்கு இங்க என்ன வேலை? ஈழத்தில் தானே பண்ணணும். ஆனால் அதனுடைய ஒரு புரோட்டகனிஸ்ட் ப்ரொஃபசர் ஜெயராமன், அந்த அவன் தலைமையில் அங்கே கதிராமங்கலத்தில் பிரச்சனை நடக்குது. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் தமிழகத்தை வஞ்சிக்கிறது. இந்த திமுகவும் காங்கிரஸும் ஆட்சியில் இருக்கும் பொழுது முல்லை பெரியார் அணையில் நீர் தேக்குகின்ற அளவின் உயரத்தை 136லேருந்து 142 உயர்த்த சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. ஆனால் அதை செயல்படுத்தினதா அந்த அரசாங்கம்? செயல்படுத்தினது யார் அரசாங்கம்? மோடி சர்க்கார். அதே மாதிரியாக கேரளா சிறுவாணியில் அணை கட்டப்படாதுன்னு உத்தரவு போட்ட சர்க்கார் யாரோடது? மோடி சர்க்கார். ஆனால் இவங்க எல்லாரும் மத்திய சர்க்காருக்கு எதிராக ஒரு சென்டிமெண்ட் உருவாக்குறேன்னு தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிராக. நேற்றுக்கு வந்து News 18 சேனலோட ஒரு ப்ரோக்ராம், 8 திக்கும் அரசியல்ங்கிற ப்ரோக்ராம், பட்டிமன்றம் அவங்களுடைய முதல் பட்டிமன்றம், அதில் பேசுறத எப்போவுமே நம்ம நாஞ்சில் சம்பத்துக்கு நாக்கில் சனி. சீக்கிரத்தில் அந்த ஆள் காலாகிரகம் போயிடுவார்னு நினைக்கிறேன் நான். தினகரனுக்கு முந்தி இவரே உள்ளே போய் வரவேற்க போவாருன்னு கூட எனக்கு சந்தேகமாக இருக்கு. அவர் சொல்கிறார் தனி தமிழ்நாடு இவருக்கு வந்து கொண்டு வர போகிறாராம் திடீர்னு. 1962 பிரிவினை பேசினால் சிறைக்கு செல்ல வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிறகு அண்ணாதுரை அன்னைக்கு சொன்னது, வி ஹவ் நாட் ஆஸ் ஃபார் ஸ்டேட் அட்டானமி, வி ஆஸ் ஃபார் ஒன்லி மோர் அட்டானமின்னு படுத்தே விட்டானையான்னு வடிவேறு கிடந்தார். இவரோட அடைந்தால் திராவிட நாடு, இல்லைனா சுடுகாடுன்னு சொன்ன பயில்வெல்லாம் இன்னைக்கு திராவிட நாடு கோரிக்கையே சுடுகாட்டுக்கு போயிட்டு இவங்க போக மாட்டேங்க சுடுகாட்டு. அந்த கோரிக்கை தான் சுடுகாடு போயிடுதுல, அடைந்தால் திராவிட நாடு இல்லைனா சுடுகாடு. நண்பர்களே, கடைசி இந்த தீய சக்திகளோட ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு புதுசாக இந்த சீமான், டேனியல் காந்தி இது மாதிரியான ஆட்கள், May 17 நாம் தமிழர், தமிழன் ஹிந்து இல்லைன்னு ஆரம்பிச்சிருக்கான். அதோட ஒரு பகுதி தான் இன்னைக்கு இந்த வைரமுத்துவனுடைய வேசித்தனமான பேச்சு. என் ஆண்டாள் தாயை பற்றி அவன் இவ்வளோ மோசமாக பேசுறது எதனுடைய பங்குங்கிறீங்க?
தமிழர்கள் ஹிந்து இல்லை அப்படின்னு யார் சொல்றவன், அவன் தமிழனே இல்லை. இனிமேல் எல்லா பயில்களுக்கும் நம்ம டிஎன்ஏ பார்த்து தான் நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியை ஆரம்பிக்க சொல்லணும். நண்பர்களே, தமிழ் முதல் காப்பியம் முதல் தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் எழுதி 2100 ஆண்டுகள் ஆகுது. அதுக்கு பிறகு சீவக சிந்தாமணி மணிமேகலை இதெல்லாம் பின்னாடி வந்தது. அதற்கு முன்னாடி தமிழ்ச்சங்க காலம் இருக்கு. முதற் தமிழ்ச்சங்கம், இடைத்தமிழ்ச்சங்கம், கடைத்தமிழ்ச்சங்கம். நீங்க பார்த்தீர்களேயானால் சங்க காலத்திற்கும் சிலப்பதிகார காலத்திற்கும் இடைப்பட்ட 300 ஆண்டுகளில் தமிழ் மக்களுக்கு வரலாறு இல்லை. அதுக்கு என்ன காலகட்டம்னு சொல்றாங்க, 300 ஆண்டுகள் களப்பிரர் காலம். நீங்க திருவள்ளுவர் திருக்குறள் எழுதி எவ்வளவு வருஷம் இருக்கும்? சமகாலம். சிலப்பதிகாரமும் திருக்குறளும் கிட்டத்தட்ட ஏக காலம், 2100 ஆண்டுகள். இயேசுநாதர் பிறந்த எவ்வளவு நாள் ஆச்சு? 2018. இந்த ஃபேஸ்புக்கில் போடுறான், வரமாட்டார் வரமாட்டார்னு இருந்த ரஜினிகாந்தே வந்துட்டார், ஆனால் வருவார் வருவார்னு சொல்கிறாள், 218 வருஷம் ஆகியும் வரலையேங்கிறான். எனக்கு தெரியாது, நம்ம ஃபேஸ்புக்கில் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன்னா அதை சொல்கிறேண்ணா. ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங் வாட் சம் பீப்புள் ஹவ் ரிட்டன் இன் ஃபேஸ்புக். அப்புறம் ராஜா சொல்லிட்டார் இயேசுநாதர் வரவே இல்லையேன்னு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இது என்ன சர்வதர்ம சமபாவத்துக்கு தீட்டுப்பட்டு போச்சுன்னு யாராவது உளரலாம். நான் என்னை விட செக்குலர் பர்சன் யாரும் கிடையாது. ஏன் செக்குலர் பர்சன்ஸே ஹிந்துஸ் தான். ஒரு புனித நூல் ஒன்றே தேவன்னு சொல்றவர் கம்யூனலிஸ்டா இல்லையா? நம்ம பகுத்தறிவை பயன்படுத்துவோம். பகுத்தறிவு பேசுறவன்லாம் அடிமுட்டாள், அவனுக்கு அறிவே கிடையாது, அது வேற விஷயம். ஆனால் பகுத்தறிவு யாரு, யார் பகுத்தறிவுவாதி? ஆன்மீகவாதி தான். ஏனென்றால் தேடுதலிலே எவன் ஈடுபடுகிறானோ அவன் தான் பகுத்து ஆய்ந்து பார்ப்பான். ஆன்மீகம் என்பது என்ன? தேடுதல். நீ உன்னை அறிந்து கொள், அதற்கான தேடுதல், ஆண்டவனை பற்றிய தேடுதல், முக்தி பற்றிய தேடுதல், வீடு பற்றி தேடுதல். ஆகவே எவன் ஒருவனுக்கு தேடுதலே இல்லையோ அவன் பகுத்தறிவாதியாக இருக்க முடியாது. காரணம் என்ன? செக்குலரிசம் சொன்னா வழிபாட்டால் இருக்கின்ற வேறுபாட்டை வேறுபாடாக கருதாதவன் செக்குலர் இல்லையா? ஏன்னா மதமற்றவர் யாரும் இல்லை, அது இர்ரிலிஜியஸ் இல்ல நான் ரிலிஜியஸ். மதமற்றவர் யாரும் கிடையாது. டாக்டர் மன்மோகன் சிங்குக்கு மதம் இருக்கா இல்லையா? இருக்கு. மோடி அவர்களுக்கு மதம் இருக்கா இல்லையா? இருக்கு. ராஜாவுக்கு இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா சர்க்காருக்கு இருக்கா? இல்லை. ஏன்னா ரோடு போடுறார் மோடி, வாஜ்பாய் போட்டார் கோல்டன் குவாட்ரிலேட்டர், ஹிந்து மாத்திரம் தான் அதுல பிரயாணம் பண்ணணும் சொன்னாரா? இல்லையே. எனிபடி கேன் டிராவல். சரி, இன்னைக்கு உஜ்வலா ஸ்கீம் இருக்கு, சமையல் எரிவாயு இணைப்பு. ஹிந்துக்களுக்கு மட்டும் நான் அந்த ஸ்கீம் சொல்லி இருக்கோம் இல்ல? கவர்மெண்ட் இஸ் செக்குலர் பட் இண்டிவிஜுவல்ஸ் ஹஸ் காட் ரிலிஜன். அப்போ பகுத்தறிவுவாதி வழிபாட்டால் வேறுபாடு பார்க்காத ஒரே சமுதாயம் ஹிந்து சமுதாயம் தான். ஏன்? ரிக்வேதம் சொல்லுது, வேதங்களிலே பழமையானது ரிக்வேதம். மதத்திலே புராதனமானது இந்து மதம். இந்து மதத்தின் பிரதானமான வேதங்களிலே பழமையானது ரிக்வேதம். ரிக்வேதம் என்ன சொல்லுது? ஏகம் சத் விப்ரா பகுதாவதந்தி. உண்மை என்பது ஒன்றுதான், அதை அறிஞர்கள் பலவாறாக சொல்லியிருக்கார். பிப்ரஹா பகுதாவதந்தி, அறிஞர்கள் பலவாறாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கு வேதத்தில்? ஆகாசாதி பதித்தந்தோயம் யதாகச்சதி சாகரம். ஆகாயத்திலிருந்து கீழே விழுந்த தோயம்னா தண்ணி, ஆகாசாதி பதித்தந்தோயம் யதாகச்சதி சாகரம். சாகரம்னா என்ன? கடல். ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் எப்படி கடலை போய் அடையுமோ அதுபோல சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதிகச்சதி. நீ எந்த ஆண்டவனை சர்வதேவ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் அது நாராயணனுக்கு போய் சேரும். கேசவம் பிரதிகச்சதி.
Nan Vanangare Nude Kari Kudi Kopuda Naike Allah and Ama Krista and Amana Rindupo extra porter of the left in the Archebani Hichiraja Kreade. If Inger Kira Hindu to Athana Beri at the Banga, yeah, you were going Mother Beri Rala, really secular. Adanali were Arche become Atar. Hey, Anan, in Nandavane, where I underwent. How many Mangalena, ni kafir, ni Naragatuba, ni sinner? Namasolely, eh? Appa yaar secular, we secular, Hindus alone are secular, all others are communalists. All others are communalists. And the Hindu unudaiya perundan me iniki balabeenamaa nenikiraan. அதனால இந்து மதத்தை அழிக்கிறதுக்காக அவன் என்ன சொல்றான் இப்ப இத நம்பற சில பேர் இளைஞர்கள் இருக்காங்க தவறான பாதை ஆனால் மந்தை விட்டு ஆடு பிரிந்து சென்றாலும் மீண்டும் மந்தைக்கு கொண்டு வருகின்ற சக்தி இந்த ராஜாக்கு இருக்குங்கறேனா கொண்டு வருவோம் அவன் சொல்றான் தமிழன் இந்து இல்லை ஆனா அந்த சிலப்பதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கு எங்க நகரத்தார் சமூகாயத்தை சேர்ந்த கோவலனும் கண்ணகியும் எப்படி திருமணம் செய்து கொண்டார்கள் என்று அதுல இளங்கோவடிகள் அவர் யாரு சமணத்துரன் அவர் சொல்றார் இளங்கோவடிகள் வானத்து விண்மீன் தகையாளை கோவலன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட தீவலம் செய்வது காண்பார்க்கன் நோன்பு என்னை எப்படி வானத்து நட்சத்திரத்தை ஒத்த கண்ணகியை வயது முதிர்ந்த அந்தணன் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட வேதத்தின் வழியை காட்ட தீவலம் செய்வது அக்னியை பிரதட்சணமாக வந்தது பார்ப்பதற்கு கண்கள் விறந்திருக்க வேண்டும் காண்பார்க்கன் நோன்பு என்னை சரி இதுக்கு முன்னாடி போவோமே இந்த முட்டா பசங்களுக்கு உதாரணம் இன்னொன்னு சொல்லலாம் அடே சங்க காலத்துல நக்கீரன் யாரோடு வாதிட்டான் நெற்றி கண்ணை திறப்பினம் குற்றமும் குற்றமேனு யாரோட ஈஸ்வரனோட அப்ப தமிழ் இந்து இல்லையா இந்த தமிழ் இளைஞர்களை தவறாக வழி நடத்த இந்து இல்லாமல் தமிழ் இல்லை தேவாரமும் திருவாசகம் 4000 திவ்ய பிரந்தம் கம்பராமாயணம் பெரிய புராணமும் பெருங்கதையும் இல்லாம தமிழ் எங்கடா இருக்கு நீங்க என்னடா கொடுத்திருக்கீங்க வேலக்காரி ஓடி போனவள் போலீஸ்காரன் மகள் பெற்ற மகளை தந்தை புணர்வதாக கதை எழுதி என் தமிழ் தாய் அசிங்கப்படுத்திய முட்டாள் கூட்டம் இது தமிழ் விரோதிகள் கடகட்டார் வேலக்காரி ஓடி போனவர் போலீஸ்காரன் வெட்கமா இல்ல 67க்கு முன்னால விபச்சாரி வீடுகளிலே மது அருந்தி சீட்டாடியது 67 மந்திர சபையானது இந்த தமிழகத்திற்கு இழுக்குங்கிறேனா தமிழகத்துக்கு இழுக்கு இதுக்கு உதாரணம் எங்க போவன்னா எங்க ஊர் கண்ணதாசனோட வனவாசத்தை படிங்க கண்ணதாசன் சொல்றாரு இந்த மானங்கட்டவனெல்லாம் மந்திரி சபைக்கு இதுக்கு சட்டசபைக்கு போனா சட்டசபை விபச்சாரிகள் கூடாரமாகி விடும்னு சொல்லியிருக்கான் கண்ணதாசன் சொல்லியிருக்கான் ராஜா இல்ல அவன் அவ்வளவு கேவலமான கூட்டம் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கு ஆனா இது கூட நல்லதுதான் ஒட்டு காவிச்சிடலாம் இல்ல ஒத்துரா இல்லாம ஆகவே நண்பர்களே தமிழகத்தில் இருக்கின்ற 38,685 கோவில்கள் இருக்குன்னு தமிழக அரசாங்கம் தந்தை கொள்கை விளக்க குறிப்பில் சொல்லியிருக்கு நான் நேற்றைய முன்தினம் திருவண்ணாமலைக்கு போனால் அங்கே இடும்பனார் கோவில் இல்லை இளையனார் கோவில் இல்லை ஆனால் அந்த கோவிலுக்கு ஈவோ போட்டிருக்கு அதே மாதிரியா சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு ஈவோக்கு கீழே இருக்கிற 35 கோவிலில் 20 கோவில் இல்லை இந்த 38,685 குறைஞ்சது 10,000 கோவில் இல்லை ஏன் கோவில் இல்லாம காணா போக்கியிருக்கான் அப்பத்தானே அந்த கோவில் நிலத்தை ஆட்டே போடலாம் அப்பத்தானே இது அவன் தப்பா நம்ம தப்பு நாம இங்கேருந்து திருப்பதிக்கு போறோம் இங்கேருந்து திருவல்லிக்கேணி போறோம் இங்கேருந்து மதுரைக்கு போறோம் இங்கேருந்து பழனிக்கு போறோம் இங்கேருந்து ராமேஸ்வரம் போறோம் ஆனா நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற புராதன கோயில் 3000 ஆண்டுக்கு முந்தையது 1000 ஆண்டுக்கு முந்தையது 600 ஆண்டுக்கு முந்தையது இந்த கோவிலுக்கு போறோமா போகணும் பாயிண்ட் நம்பர் 1 நாம நம்ம சொந்தக்காரங்க இருக்கிற ஊர்களில் சென்னை இருக்கிறவங்க சொல்லுவோம் நம்ம ஊரில் இருக்கிற பழைய கோவிலெல்லாம் செடி முளைச்சு போயிருந்தா அந்த செடியை எடுத்து சுத்தம் பண்ணுவோம் உழவார பணி அதுக்கு அப்புறம் H.Raja அந்த நிலத்தை மீட்டு கொடுக்க நான் வர்றேன் முத அதை பண்ணணும் ரெண்டாவது நண்பர்களே வருகின்ற பிப்ரவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை H.Raja-வோட ஃபேஸ்புக் ட்விட்டர் ஃபாலோயர்ஸ் கூட்டமானது அழைக்கப்படும்
அதில் இந்த 38,685 எப்படி மீட்பது பாதுகாப்பது என்று முடிவெடுப்போம் என்று கூறி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.